ராணா படத்துல வந்து ஆல்ரெடி ரஜினி சார் கமிட்டா இருந்தாரு. அப்புறமேல் வந்து அவருக்கு வந்து ஏதோ உடம்பு முடியாம போயிடுச்சு இல்லையா, சோ அதனால அந்த படத்தை அப்படியே விட்டுட்டு ஓகே அதான் ஹாஸ்பிடலைஸ்ட் கூட ஆயிருந்தாரு. பெரிய இஷ்யூவா இருந்தது கரெக்டா, அதனால அந்த படத்தை அப்படியே வந்து டிராப் பண்ணிட்டாரு. அதுல வந்து தீபிகா படுகோன்னா ஹீரோயினா போட்டு ரெண்டு பேர் நடிச்சு நடிக்கலாம்னு இது பண்ணிருக்கோம் போல இவருக்கு முடியலன்னு சொல்லி அது அப்படியே டிராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நடிச்ச படம் தான் வந்து எடுக்கவே இல்லையா, இல்ல அது அப்படியே எடுக்கல, அது அப்படியே டிராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நடிச்ச படம் தான் வந்து கோச்சடையான். அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஏப்ரல் மந்த் அதுவும் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு படம் கமிட் ஆயிருக்காரு, கே எஸ் ரவி ரவிக்குமாரோட ஒரு படம் வந்து ரஜினி சார் கமிட் ஆயிருக்காரு. நம்ம ரஜினி சார் வந்து காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் கே எஸ் ரவிக்குமார் வந்து ஒரு சூப்பரான படம் போச்சு அங்க மீனா அவங்க எல்லாம் இறுக்கி அடிச்சு ஒரு உம்ம தரும். அதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு செம காம்பினேஷன் இருக்கும். ஒரு மூவி கூட பண்ணாங்க, அது கூட ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் வந்து இந்த படத்துல வந்து வில்லனா கமிட்டா இருக்காரு. இதுல வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, கன்னடம் ப்ரொடியூசர் வந்து கன்னடம் படத்துல ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர், ஓகே கன்னடம் படத்துல ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த இதுக்கு வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லி 15 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணிருக்காரு. ரஜினி சார் வந்து வெயிட் பண்ண சொல்லிருக்காரு. ஓகே ஐ மீன் வந்து அதாவது ரஜினி சாரோட படத்தை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல இருந்திருக்காரு அவர். ஓகே ஓகே ஓகே. சோ அதுக்காண்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ் வெயிட் பண்ணி இப்போ வந்து அவரோட ஆசை ரஜினி சார் நடிக்கிற படத்துக்கு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்ன்றது ஆசை. சோ அதுக்காக 15 இயர்ஸ் வெயிட் பண்ணிருக்காரு. இந்த அதனால இந்த படத்துக்கு வந்து ரஜினி சார் வந்து கால் ஷீட் கொடுத்திருக்காரு. சூப்பர். சோ இந்த படத்துல வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 15 இயர்ஸ் வெயிட் பண்ணி வந்து கரெக்டா வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. ஓகே, படம் வந்து அவர் ஏன் ப்ரொடியூஸ் பண்றாரு பண்ணல அதெல்லாம் 15 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கு கரெக்டா ஒரு பெஸ்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ரஜினி சார்னாலே எல்லாருமே போயிடுவாங்க, குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பர் ஸ்டார் வந்து கண்டிப்பா போட்டோ காசு விட அது அதிகமா தான் எடுப்பாரு. அதனால அதை பயப்படவே வேண்டியது விஷயம். ஓகே.